நான் சித்தர் முருகேசன். ஜோதிட கேள்வி பதில்கள். இந்த வரிசையில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறத நிப்பாட்டாங்க. அவங்க கேள்வி கேட்கலன்னு நாம் வீடியோ போடுறதை நிப்பாட்ட முடியாதுல்ல. அதனால கேள்விகளுக்காக பண்ணேன் ஐயால. இல்லை ஜோதிடம், ஜோதிடம் எப்படி பலிக்குது? செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லாத பெண்ணை மணந்து கொண்டால் அது வந்து உயிர் போயிடும் சொல்றாங்க. இது இதை நான் வந்து ஏத்துக்கிறது இல்லை, அது வேற கதை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னாப்புல ஞாபகம், நான் 1990 ஃபீல்டுக்கு வரேன். அப்பெல்லாம் வந்து ஒரு 100 ஜாதகம் வந்தா அதுல 2-3 செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் இப்படி வரும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 100 ஜாதகம் வந்தா 1-2 தான் சுத்த ஜாதகம் வருது. இது ஏன் அது மேட்டர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது எந்தெந்த 4 நட்சத்திரத்துல மேட்டர் பண்ணா இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் பிறக்குமோ அந்த 4 நட்சத்திரத்தெல்லாம் வந்து ஏதோ பண்டிகை அது இதுன்னு வச்சு டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இப்பெல்லாம் வந்து இந்த வரலட்சுமி நோம்புக்கே ஸ்வீட் ஸ்டாலில் வந்து அதிர்ஷ்டம் வாங்கிட்டு வந்து மேட்டரை முடிச்சுட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. அது அவங்க சௌகரியம். அது ஒரு பக்கம். செவ்வாய் தோஷத்தால் உயிர் போயிருமா அப்படின்னா அது வந்து கடைசி ஸ்டாப்பிங் உயிர் போறது. உயிர் போறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர். இப்ப நான் நின்று இருக்கேன், என்ன ஒரு தள்ள பார்க்கறான், நான் விழுவனா மாட்டேனா? இங்க ரெண்டு ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஒன்னு தள்ளுறவனுடைய ஃபோர்ஸ், இன்னொன்று நிற்கிறவனோட ஃபோர்ஸ். நான் நிற்கிறவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், நீங்க விழாம கூட போகலாம். இல்லை தள்ளுறவன் வீக்குன்னு வைங்க, நான் விழாம போகலாம். தெர் இஸ் எ சான்ஸ். அடுத்தது இங்க வந்து என்னடா பிரச்சனை என்ன மொத்தத்தில், நம்ம பாலகுமாரன் தான் அடிக்கடி இதை ஏதுவார், தேவை ஒரு புனிதல் அப்படின்னு. அதனால நான் ஆட்டையை போட்டேன், நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால இப்ப செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் வந்து சரியில்லாம இருக்கிறது, அதான் செவ்வாய் தோஷம். இப்ப என்னுடைய ஜாதகத்தில் கூட வந்து 4 இடத்துல செவ்வாய் இருக்காது. கடக லக்னம் தான். கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு ஓல விடுவானுங்க. ஆனால் அது நடக்குது, என்ன நடக்குது? இப்ப சரி போனேன், மேட்டருக்கு வரேன். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு 1008 பரிகாரம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜோதிட ரீதியாகவே சந்திரன் சேர்ந்தால் பரிகாரம், செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தால் என்ன பரிகாரம், செவ்வாய் என்றால் கோபம், சந்திரன் என்றால் இன்ஸ்டபிலிட்டி, ஏதோ 2-4 கோபத்தில் கொதிப்பான், அதுக்கப்புறம் அடங்கிடுவான். ஓகே, அந்த 2-4 பல்ப் மாட்டிங்கன்னா என்ன பண்ணுறோம்? அடுத்தது செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் தோஷம் இல்லை. ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன், குரு பார்த்தால் கோடி புண்ணியம். கோடி புண்ணியம்லாம் கிடையாது, ஏதோ அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யும், டேமேஜ் குறைவாக இருக்கும். டேமேஜ் நடந்த பிறகு அதுக்குண்டான அது என்ன ரெமிடி, அதாவது தீர்வுகள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான், நடக்காம போற கொசங்கள்லாம் கிடையாது. அதுலயும்
இன்னைய தேதிக்கு அவங்க ஆங்காரத்துல அஞ்சு போயிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் வந்து என்னடானா, ஜோதிடர் சொல்லக்கூடிய கெட்ட பலன் அந்த ஜோசியர் துவாகராக கிட்டோம் நடந்தே தீரும், நடந்தே தீரும். இந்த நல்ல பலன் இருக்கு பாருங்க, இது வேணும்னா மிஸ் ஆகலாம், இது வேணும்னா மிஸ் ஆகலாம். இந்த செவ்வாய் தோஷம் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, நான் பல முறை சொல்லிட்டேன், எனக்கே போர் அடிக்குது, என்ன பண்றது, இன்னொரு ஓட்டு ஓட்டுவோம். செவ்வாய் என்பவர் ரத்தத்துக்கு காரணம், அதுவும் குறிப்பாக ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் வெள்ளை அணுக்கள். இப்ப நான் லேட்டஸ்டா ரத்த தானம் பண்ணலான்னு போனேன், நீங்க போய் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 15 கிராம் தான் இருக்கு, இது பெண்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய அளவு. நீங்க போய் ஒரு 6 மாதம் நல்லா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து இந்த ராசிகள் இதுல வந்து ஆண் பெண்ணெல்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து கடகலக்னம் சிம்ம ராசி, சூரியன் சந்திரன் பரிவர்த்தனம், இது எல்லாமே வந்து அந்த பெண்மை, பெண்மைனா வந்து அந்த பொறுமை, என்ன சொல்றது, சரி பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம், நாய் எங்கேயோ சமையா வாங்கி கட்டியிருக்கு கத்துது அடங்கட்டம், இந்த மாதிரிலாம் அதிகம் நம்மகிட்ட. ஒருவேளை எப்பவுமே எனக்கு இந்த லெவல்லயே இருந்தோ என்ன தருவோமோ தெரியாது. 2002 நினைக்கிறேன், 92 இருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2002 ஒரு தடவை சொன்னாங்க, இது மாதிரி ஹீமோகுளோபின் வந்து பெண் ஜாதக பெண் உடலில் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்குன்னு, அது ஒரு பக்கம். இங்கேயே மாறி போச்சு தலையெழுத்து பாருங்க. அதாவது நான் வெவ்வேறு வார்த்தைகளில் சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான், என்ன விஷயம் ஒண்ணுதான். இப்ப நான் வந்து பெண் ராசி பெண்மை அப்படின்னு வந்தேன். கடந்த சில வீடியோக்களில் ரெபல் ரெசிப்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் இருந்தால் செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் வந்து ஈஸியா பாயலா கட்டலாம், பாயலா கட்டலாம். இப்ப செவ்வாய் என்றால் கோபம், கோபம் மட்டுமே கிடையாது, கோபம்ங்கிறது என்ன, அது ஒரு பலவீனம், என்ன பலவீனம், எவன் வீக்கா இருக்கானோ அவனுக்கு தான் அதிகமா கோபம் வரும், எய்தர் சைக்கலாஜிக்கலி இல்ல பிசிக்கலி கோபம். எப்ப வந்து இந்த சூழல் உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்ப கோபம் வரும். இது நிறைய இருக்கு மேட்டர். இதே போல இது என்ன சொல்றது, உள்ளடக்கி வைக்கப்பட்ட இந்த கில்மா எண்ணங்கள் கோரிக்கைகள் அதுவும் கோபமாக வெளிப்படலாம். இந்த தாய் குளத்துக்கெல்லாம் பேய் பிடிக்கிறது, இந்த இது அது என்னது, யோகா கிளாஸ்ல போய் குத்தாட்டம் போடுறது, இதெல்லாம் கூட நடக்கும், அது வேற. செவ்வாய் என்றால் கோபம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு, ரத்தம் எரிச்சல் கோபம் உஷ்ணம் நெருப்பு மின்சாரம் கூர்மையான ஆயுதங்கள் எதிரிகள் போட்டியாளர்கள் கொம்புள்ள பிராணிகள் இப்படி நிறைய வருது. இப்ப நாம போயிட்டு இருக்கோம் மாடு, இது ஆரம்பத்துல வந்து எனக்கு தெரியாது, மேட்டர் தெரியாது, அதாவது ஜோசியம் தெரியறதுக்கு முன்னே நாம வந்து இந்த புல்லட் பாண்டி மாதிரி மாடு நின்றுட்டு இருந்தா அதை போய் 2 காட்டு காட்டுறது, ஏய் வரமாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குன்சு வந்துருச்சு நோயால, அதுக்கு மண்டை மேல ஈ மொய்ஷா பட்டது கொம்பு திருப்பும் ஒண்ணு. அடுத்தது அந்த கொம்பினுடைய அமைப்புலயே ஒரு குன்சு இருக்கு, முற்ற மாடு எது முட்டாத மாடு எதுன்னு, இப்படி சில வித்தைகள் அதெல்லாம் தெரிஞ்சா அந்த கொம்புள்ள பிராணிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கலாம். இதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நாய் இருக்கு, நாய் வந்து எல்லாரையும் கடிச்சு வைக்காது, எவன் ஜாதகத்துல ராகு சரி இல்லையோ அவனைதான் கடிச்சு வைக்கும். அதாவது உங்களில் பயம் வரும்போது
உங்கள் வியர்வையில் ஒரு ஸ்மெல் வருது, அது அந்த நாய்க்கு தெரியுது, கடிச்சு வச்சிருது. அதே போல இந்த கொங்குள்ள பிராணிகளுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கலாம். செவ்வாய் வீக்கா இருக்கிறவனையும் பார்த்து முட்டி தள்ளும் போல, அது ஒரு பக்கம். அதே போல மின்சாரம், இந்த மின்சார மேட்டரெல்லாம் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நம்ம ப்ரொடக்ஷன்லயே நிறைய பிரச்சனை உண்டு. அதாவது மின்சாரத்துக்கும் மரத்துக்கும் ஆகாது. அந்த காலத்துல நிறைய சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து மரத்துல தான் வச்சிருப்பான். அது வச்சும் பரவாயில்ல, கருகும். இப்பெல்லாம் பிளாஸ்டிக், இது உருகும். அதே போல மின்சாரமும் தண்ணியும் சேரக்கூடாது. நிறைய இடத்துல சேருது, ஃப்ரிட்ஜி, கீசரு, அப்புறம் இது மிக்சி, பல்ப் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எவனுக்கு மாட்டுது? எவன் ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லையோ அவனுக்கு மாட்டிக்குது பல்பு. சில ப்ரிகாஷன்ஸ் என்ன, சில ப்ரிகாஷன்ஸ், வயரிங் பண்ணும்போது பிராண்டட் வயரிங்காக போட்டுக்கிறது, சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதே ஒவ்வொரு சுவிட்ச் போர்டு கிட்ட போய் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் அடிக்காதீங்க, அதெல்லாம் ஓவர் மனநோய். அது ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து, அதாவது இந்த கேஸ் ஸ்டவ், இப்போ ஏதோ ஒரு புது மாடல் வந்துடுது, பட்டன் ஆன் பண்ணாலே அப்படியே ஃப்ளேம் வந்துடுது. இது பரவாயில்ல, அதனால கண்ணாடியை போட்டு வச்சிடலாம். ஐயா ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னாப்புல, இது எங்கள் மாமி வீட்டில் ஒரு தடவை வெடிச்சிருச்சின்னு. எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. ஏ வடிவேல் கேப்பா சொல்லுவார் பாருங்க, ஏண்டா எனக்கு இன்னே வருவீங்களான்னு. அந்த மாதிரி இந்த செவ்வாய் தோச கேஸுகளுக்காகவே தயாரிக்கிறானுங்க போல எல்லா கருமத்தையும். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ சிலர்லாம் வந்து சிலர்ல பலரும் இந்த கீசர்கள்லாம் சுவிட்சு வந்து வெளியே வச்சிருப்பான், சேஃப்டி. சிலர் உள்ளவே வச்சிருப்பான், அது அன்சேஃப்டி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. லைஃப் டசன்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ், அதை மீறி தரித்திரம் ஆப்படுகிறதுனா அடிச்சிக்க வேண்டியது தான். அதுக்காக தரித்திரத்துக்கு வந்து பேனர் கட்டி வருகை வருகைன்னு கூப்பிட முடியுமா? அது ஒன்று. அடுத்தது பாருங்க, செவ்வாய்னா டெம்பர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து கடுப்பில் இருக்கீங்க, கோபத்தில் இருக்கீங்க, உங்கள் கை சுவிட்ச் பக்கம் போதா சாக்கெட் பக்கம் போகுதா கூட தெரியாது. இந்த மாதிரி பேலன்ஸ் மிஸ் ஆகுறது, இப்படி நிறைய இருக்குது. ரத்தம், ரத்தம்னா அதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துடும், லோ பிபி, ஹை பிபி, பிளட் சுகரு, எல்லா கடமும். இப்போ உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வரணும், வரட்டும், என்ன வரட்டும், ஃபாலோ ஹெல்த் ரூல்ஸ். ஒரு 10 வருஷம் லேட்டாக வரட்டும், இதான் நம்ம பாலிசி. அது ஒரு பக்கம். இந்த சாவு, சாவு எப்படி வரும்? செவ்வாய் தோஷம், இப்போ ஒரு பெண் அவளுக்கு வந்து மாமிக ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காது, அவள் ஹவுஸ் ஒய்ஃப். எட்டில் செவ்வாய் இருந்தால் அது மாமிக ஸ்தானம், புருஷன் டிக்கெட் போடணும். இவன் என்ன பண்ணணும்? அதை பொஞ்சு அதே வேலைக்கு அனுப்பு, வேலைக்கு அனுப்பு. அவளுடைய கோபம் தாவம் இதெல்லாம் வந்து அங்கே ஒரு வடிகால் ஏற்பட்டுருது. ஒன்று சரி, அது என்ன, ஆஃபீஸ் கோயர் அந்த அம்மாவுக்கு எட்டில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, அந்த அம்மாவுக்கே ஆக்சிடென்ட் நடக்கும், அந்த அம்மாவுக்கே ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லை இது இதெல்லாம் வந்து நம்ம வேறூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் இந்த ஜூம் கான்ஃபரன்ஸில் சொன்ன விஷயம் இதெல்லாம். ஒரு பெண் ஆஃபீஸ் போயிராக ஹவுஸ் ஒய்ஃபாக, அதை வச்சு அவள் தலையெழுத்து மாறி போயிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டே புருஷனுக்கு வந்து தலைமையில 4 தட்டு கட்டி சம்பள கவரை வாங்கி வச்சுக்கிற அம்மணிகள்லாம் இருக்காங்க. அவங்க ஜாதகத்துக்கு வேறு மாதிரி பொருள்னு சொல்லணும். ஆஃபீஸ் போயராக இருப்பாங்க, சம்பள கவரை கொண்டு வந்து புருஷங்களில் கொடுத்துட்டு டெய்லி பஸ்ஸுக்கு சில்லறை வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஜாதகம் வேற. இங்கே ஒரு பாயிண்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ அது செவ்வாய் தோஷம் ஆகட்டும், சப்பதோஷம் ஆகட்டும், அது எந்த கிரகஸ்திதி ஆகட்டும், இது வந்து எல்லா பயனுக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது.
நீங்க ரெசிப்டிவா ரெவலா அத பொறுத்து மாறும். உங்ககிட்ட பைசா இருக்கா இல்லையா அத பொறுத்து மாறும். நிறைய இருக்கு. நீங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறீங்களா இல்லையா, 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்குறீங்களா இல்ல 5 வட்டி 10 வட்டி வசூலிக்கிறீங்களா, இப்படி நிறைய இருக்கு. ஒரு ஜாதகருடைய நிறம், உருவம், உடல் எடை, அவன் பார்க்கக்கூடிய வேலை, அதே போல அவன் உத்தியோகஸ்தனா இருந்தா அவன் என்ன வேலை பார்க்கறான், அவனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கறான், நீங்க அவன் சர்ப்பதோஷ ஜாதகம், எல்லாரும் தூங்க போற நேரத்துல அண்ணன் வந்து குளிச்சுட்டு டூட்டி கிளம்புவார், அங்கேயே ராகு ராகுக்கு முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி மாறும், மாறாதது ஒண்ணும் இல்லை. இப்ப செவ்வாய் தோஷம் இருக்குன்னா பஞ்சாயத்து டிக்கெட்டை போடணும், இல்ல பஞ்சாயத்துக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா புருஷன் டிக்கெட்டை தான் போடணும் அப்படின்னு கிடையாது. தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். உங்களுடைய வாழ்க்கை முறை, இப்ப ஜோசியம் என்ன சொல்லுது, ஜாதகத்தை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் வந்து 1990ல இருந்து பார்த்துக்கிட்டு கிடக்கேன், என்னுடைய அனுபவம் என்னடா சொல்லுதுன்னா, உங்கள் வாழ்க்கை முறை உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கட்டுப்படுத்துது, ரேக்கி விடுது, கியர் போட்டு விடுது, பிரேக் போடுது. இதுதான் மேட்டர். சரி, இன்னொரு தலைப்புல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது நான் வந்து வழக்கமாக பிச்சர்லாம் எடுக்கிறது இல்லை. இது என்னடா கருமன்னா, இப்போ வந்து இந்த டாலர் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. மன்மோகன் சிங் காலமாக இருந்தால் இப்போத்துக்கு 2 தடவை யூடியூப் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். அதை அங்கே முட்டிக்கிட்டு நிற்கிது, என்ன முட்டிக்கிட்டு நிற்கிது. அவர் $100 ஆனால் தான் கொடுப்பார் மையால். அதனால் இந்த வீடியோவை பார்த்துவீங்க, ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மறுபடி கிடைக்காது. ஏன்னா நானே டூவாகுது. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய லைன் இருக்குது. பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். சுக்கரன் இருந்து முருகேசன்.